சோஷியல் மீடியாவுக்கு போனால் எங்கும் ரஜினி எதிலும் ரஜினி அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்லேயும் வந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தை பாருங்களேங்க, அவர்கிட்ட தான் அந்த கடவுளின் ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒளி அவர் மேலே தான் பாயுது, எல்லோருடைய கண்களும் அவர் மேலே தான் பாயுது. அப்படின்னா அது வந்து ஒரு இறைவனின் வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ ரெண்டு ஹேஷ்டாக் வந்து சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்குங்க. ஒன்று வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷனு, அப்படி இருந்தும் ட்ரெண்டிங்க்கு அவர் மேலே வந்துகிட்டு இருக்காருன்னா அவரை சுற்றியே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு இருக்கு. அவர் தேர்தலில் இல்லாத இருக்கலாம், ஆனால் மக்களுடைய மனதில் அவர் தான் தேர்தலில் இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மை. அவர் வந்து வாக்களிச்சுட்டு போயிருக்காரு. இப்போ என்னன்னா இன்னொரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஹேஷ்டாக் வந்து சும்மா தெரிக்க விட்டுச்சு, என்னன்னா அடுத்த ஓட்டு ரஜினிகே அப்படிங்கிற அந்த ஹேஷ்டாக். இப்போ ஒரு ஹேஷ்டாக் வந்து கலக்கிட்டு இருக்குங்க, என்னன்னா வி மிஸ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தேர்தலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தேர்தலாக பார்த்தாங்க. காரணம் என்னன்னா இந்த தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் களமாடுவார் அப்படிங்கும் பொழுது நமக்கான கடமைகளும் பொறுப்புகளும் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்திட்ட அரசியல் கட்சியே தொடங்காத ஒரு இயக்கம் 60,000 மேற்பட்ட பூத் கமிட்டி அமைச்சுது. அப்படின்னா இந்த கொடியை உச்சத்தில் பறக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த தன் சுயநலம் அற்ற ஒரு உழைப்பை எல்லோரும் செலுத்தினார்கள். அதே மாதிரி இன்னைக்கு அந்த மாற்று அரசியல் மாற்று வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றியது ரஜினிகாந்த் அவர்கள் தான். இன்னைக்கு கூட களத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எப்போதும் அவங்க தான் போட்டிடுவாங்க. மாற்றுன்னு சொல்லிட்டு கமல் அவர்களுடைய கட்சி, சீமான் கட்சி, தினகரன் கட்சியெல்லாம் போட்டியிட்டாலும் மக்கள்கிட்ட அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சா அப்படிங்கிறத நம்மளால் அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியல. காரணம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களிக்க வரதையே ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதுவும் என்னென்னா இது கொண்டாட்ட மனநிலை இல்லை, வேதனையும் ரணமும் தாங்கிய மனநிலையிலேயே இந்த கொண்டாட்டங்கள் இருக்குது. அப்படின்னா அவர் களத்துக்குள்ளே வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்க்கவே, எல்லாத்தையும் நம்ம நினச்சி தான் பார்க்க முடியுமா, நினைவுகளோடு தான் வாழ முடியுமா அப்படின்னு சில பேர் இப்போ இல்லைன்னா கூட பரவாயில்ல 2026 பார்த்துக்கலாம் அப்படின்னு மனதை தேத்திக்கிறாங்க. எனிவே எது இருந்தாலும் தலைவர் தரிசனம் இன்றைக்கி கிடைச்சிருக்கு, அதுவே போதும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும். நன்றி, வணக்கம்.